விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. அண்மை செய்தி, த கேரளா ஸ்டோரி படத்திற்கு முன்னதாக மேற்குவங்க மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக த கேரளா ஸ்டோரி திரைப்படம் கடந்த மே 5ஆம் தேதி வெளியானது. மதமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருப்பதாக சில தரப்பினர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார்கள். இந்த படத்திற்கு மேற்குவங்க அரசு தடை விதித்திருந்தது. தமிழ்நாட்டில் இத்திரைப்படத்திற்கு தடை இல்லாத போதிலும் பாதுகாப்பு காரணங்களால் த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையிடாமல் திரையரங்க உரிமையாளர்கள் திரும்ப பெற்றதாகவும் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது, த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையிடுவதற்கு தமிழகத்தில் மறைமுக தடை உத்தரவு ஏதும் மாநில அரசால் பிறப்பிக்கப்படவில்லை என்றும், போதிய வரவேற்பு இல்லாததால் தான் திரையரங்கத்தில் அந்த படம் திரையிடப்படவில்லை என்றும், உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தடை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க மாநிலத்தில் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியும் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், த கேரளா ஸ்டோரி படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியதற்கு என்ன காரணம்? அதேபோல தமிழகம் தரப்புல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில்? வேதவல்லி, இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படம் என்பது மதமாற்றம் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவறான தகவல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது சமுதாயத்தில் பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த திரைப்படத்தை எதிர்ப்பவர்களுடைய மிக முக்கியமான விஷயமாக இருந்து வருகின்றது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது கூட தடை செய்யப்படவில்லை. ஆனால் மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த திரைப்படமானது தடை செய்யப்பட்டது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சார்பாக மேல்முறையீடு மனு என்பதும் தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பானது வந்திருக்கின்றது. அதில் மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த திரைப்படத்தை தடை செய்ததை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். திரைப்படத்தை தடை செய்வதற்கான காரணமாக மேற்கு வங்க மாநில அரசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் ஒரு விஷயத்திற்கு தடை கேட்கிறார்கள் என்றால் அதற்காகலாம் தடை விதிக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதை, அதாவது அடிப்படை உரிமைகள் என்பதை எமோஷனலாக, உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக பார்க்க முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அடிப்படை உரிமைகள் யாருடையதையும் பறிக்கக்கூடியதை உச்சநீதிமன்றம் அனுமதிக்காது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்க பிடிக்கவில்லையா, அதை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்தவர்களை செய்யாதீர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே மேற்கு வங்க மாநில அரசு விதித்த அந்த தடையை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த திரைப்படத்தை தடை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் அரசு இந்த திரைப்படத்தை தடை செய்யவில்லை, ஆனால் திரையரங்க உரிமையாளர்கள் திரைப்படத்திற்கு போதிய வரவேற்பு இல்லை என சொல்லி அந்த ஸ்கிரீனிங்ல இருந்து அதை எடுத்திருக்கிறார்கள். இதனால் எங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்று தயாரிப்பாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே யாரேனும் இந்த திரைப்படத்தை பார்க்க வருவதற்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவைப்பட்டால் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஒரு திரைப்படம் திரையிடப்படுகிறது என்றால் அந்த திரையரங்கிற்கு ஏதேனும் பாதுகாப்பு வேண்டும் என்றாலும் கொடுக்க வேண்டும். இதனை தமிழ்நாடு அரசு உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்பொழுது கூட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர், நாங்கள் இந்த விவகாரத்தில் எந்த தலையீடும் இல்லை, இது முழுக்க முழுக்க திரையரங்க உரிமையாளர்களுடைய விவகாரமாக மாறிவிட்டது என்பதாக அவர் பட்டால் உரிய பாதுகாப்பை வழங்குங்கள், மறைமுகமாகவோ நேரடியாகவோ திரைப்படத்தை தடை செய்யாதீர்கள் என்று கூறி தற்பொழுது வழக்கின் விசாரணையானது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தயாரிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது. கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கான தடை என்பது நீங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த திரைப்படமானது இனி எந்த தடையும் இல்லாமல் ஓடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே 10 நாட்களுக்கு மேலாக கடந்துவிட்ட நிலையில் இதற்கு மேல் இந்த தடை உத்தரவு எந்த அளவிற்கு தயாரிப்பாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதும் கேள்விக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.